இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட லேமினேஷன் மிஷின். வீட்டுக்கு தேவையான சைஸ்ல டெக்ஸெட் பிராண்ட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1 minute உங்களுக்கு வந்து லேமினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும். அவ்வளவுதான், அது பேப்பர் ஃபீடர் மாதிரி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா உள்ள இழுத்துருக்கு. நம்ம லேமினேட் பண்ண போட்டோஸ், இந்த போட்டோலாம் பார்க்க லுக்கு வேற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன பபிள்ஸ் கூட கிடையாது போட்டோ ஷீட் எதுலயுமே. மம்மி டேடியோட வெட்டிங் போட்டோஸ் லேமினேட் பண்ணியாச்சு. நான் அண்ணனோட போட்டோவும் என்கிட்ட இருக்கு, அண்ணன் சின்ன வயசுல இருந்த போட்டோ. அந்த போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு ரிவீல் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 20,000 லைக்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ் முன்னாடி நீங்க வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெட்செட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிக்சர் மேட்ல PM520 அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது ஒரு டீடைல்டான ஒரு வீடியோவும் நான் போட்டிருந்தேன், நீங்க பாத்துருப்பீங்க. அதுல இருந்து வர அவுட்புட்டான போட்டோஸை நம்ம இன்னுமே வந்து லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கணும், இன்னுமே அதை ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும்னு நினைச்சோம்னா அதை லேமினேட் பண்ணி வைக்கணும். அந்த லேமினேட் பண்ற அந்த மிஷின் இது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா நம்மளுக்கு லேமினேட் பண்ணி தருது, அது மட்டும் இல்லாம அதோட ஒர்க்கிங் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. அதுதான் இந்த வீடியோல பார்க்கறோம். ஓபன் பண்ணிடலாமா? லெட்ஸ் கோ. இது வந்து நான் அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன். இன்கேஸ் நிறைய பேப்பர்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு லேமினேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வாங்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, டெக்ஸெட்லேருந்து A4 பர்சனல் லேமினேஷன் LMA4VX இதான் வந்து அதோட மாடல் நம்பர். அண்ட் இது பாருங்க, ஐடியல் ஃபார் லேமினேஷன் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், டிராயிங்ஸாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸ், ஸ்கெச்சஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் பிரிண்ட்ஸ், அப்புறம் இன்விடேஷன், பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ், கேலண்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா A4. இந்த மிஷின் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த வார்ம் அப் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு சின்ன ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் இந்த மிஷினோட மேக்ஸிமம் லேமினேஷன் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டை வச்சு இவங்க மெஷர் பண்ணுறாங்க. அந்த A4 ஷீட்டை உங்களுக்கு 60 seconds, அதாவது 1 minute உங்களுக்கு வந்து லேமினேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, ஓப்பன் பண்ணிடலாமா? இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேமினேஷன் மிஷின். அண்ட் மிஷினோட ஒரு சின்ன ஓவர்வியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து 2 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ரெட்டு அப்புறம் க்ரீன். ஸோ அதாவது ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிங்கன்னா ரெட் லைட் வந்து க்ளோ ஆகும், அண்ட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து உங்களுக்கு வார்ம் அப் ஆகி ரெடி ஆனதுக்கப்புறம் க்ரீன் லைட் ஆன் ஆகிடும். இது வந்து நம்ம இந்த ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா இது ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் A4 ஷீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த A4 ஷீட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லேமினேஷன் ஷீட்டுமே வச்சுருக்கேன். இருக்கு பாருங்க, இதான் வந்து இந்த லேமினேஷன் ஷீட். இந்த மாதிரி டபுள் லேயரில் இருக்கும். இதில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர்ஸ் ஜாயிண்டாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்து ரோல் பண்ண விடணும். இதில் வந்து இந்த எட்ஜை வந்து இதில் வச்ச உடனே ஒரு 60 seconds உங்களுக்கு லேமினேட் ஆகி இந்த சைடில் அவுட் புட் வந்துடும். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு பேப்பர் ஏதாவது ஜாம் ஆச்சு அப்படின்னா இங்கே ரிலீஸ்க்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இது ரிலீஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அந்த ஜாமை வந்து நீங்கள் குவிக்காக வெளியே எடுக்க முடியும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு மிஷின். ஸோ பவர் கார்டு எடுத்து நம்ம ப்ளக் பண்ணியாச்சு. ப்ளக் பண்ணதுக்கப்புறமா இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் LED வந்து ஆன் ஆயிடுச்சு. அண்ட் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா இது வார்ம் அப் ஆகும். தொடரும் போது லைட்டா ஒரு சின்ன ஒரு ஹாட்னஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாக்டா ஒரு 2 minutes உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் LED வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிரீன் கலர் LED வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து மிஷின் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, நீங்க லேமினேஷன் போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இப்போ ஒரு போட்டோ எடுத்தாச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த லேமினேஷன் ஷீட்குள்ள நம்ம இந்த போட்டோ உள்ள வைக்கணும். நம்ம உள்ள வைக்கும் போது எந்த விதமான ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் உள்ள போயிடாம பாத்துக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு A4 ஷீட் வச்சிருக்க நான் 2-3 போட்டோஸ் கூட சேம் டைம்ல வச்சு பண்ண முடியும். ப்ராப்பராக 2 photos இடையில கேப் இருக்க மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டாக வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதை பிக் பண்ணி இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுறது எந்த சைடு உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் இருந்துச்சோ அதில் வச்சு இதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் மட்டும் தான் பண்ணணும். அவ்வளோதான், அது ஒரு பேப்பர் ஃபீடர் மாதிரி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துருது. அண்ட் இந்த சைடில் அதோட அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கும். நான் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபோல்டிங் தெரிய ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அண்ணன் ஃபோட்டோ பக்காவாக வருது. நம்ம ஒன்ஸ் வைக்கும்போதே அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சோன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இவங்களுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பவுச் வந்து நம்ம எப்படி வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்றது. அந்த பவுச்சை நம்ம லெஃப்ட் ரைட் வந்து அலைன்மெண்ட் மாறி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி அவங்க ஃபஸ்ட்டே போட்டாங்க. இங்கே பாருங்க, ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு நம்ம லேமினேட் பண்ண ஃபோட்டோஸ். என்னோடய ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கோலார் ஆகிப்போச்சு, பட் அண்ணனோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வேணால் சிசர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு ஃபோட்டோவோட லேமினேஷன் ஒர்க் எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருக்கு பாருங்க. இப்போ என்கிட்ட இருக்க அடுத்த ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் அது ஏன்னா கிளியராக வரல, அதனால திருப்பி நான் போட போகிறேன். போட்டுருவோமா? இந்த டைம் ரொம்ப நீட்டாக நிதானமாக பொறுமையாக போட போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட கேமராமேனோட கிளிக்ஸ் தான். அவர் இதெல்லாம் வந்து என்கிட்ட வற்புறுத்தி சொல்ல வைக்கிறாரு, அதனால நான் சொல்லிட்டேன். எப்படி ப்ரோ உங்ககிட்ட என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.
ஐயோ ஐயோ அது மாதிரி இந்த போட்டோ நீ லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கலாம். இந்த போட்டோவை கண்டிப்பாக நீ பிரிண்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரே டார்ச்சர். சரி ஓகே, ஒரு கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே இது பாருங்க, எந்த ஒரு ஃபோல்டிங்குமே இல்லை, ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. வா செமையாக இருக்குது அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோலாம் பார்க்க லுக்கு வேறு மாதிரி இருக்குது. அண்ட் வந்துடுச்சு, இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டான லேமினேஷன் ஒர்க். ஒரு சின்ன பபுள்ஸ் கூட கிடையாது ஃபோட்டோ ஷீட் எதுலேயுமே. ஃபோட்டோ லேமினேஷன் இல்லாமல் அதர் சைட்ஸில் கொஞ்சம் சின்ன சின்ன பபுள்ஸ் எல்லாமே வருது. அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கோ அதை அழகாக லேமினேட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இதை வந்து இன்னுமே ஸ்பெஷலாக நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மம்மி டேடியோட ஃபோட்டோஸ், அவங்க வெட்டிங் அப்போது எடுத்த ஃபோட்டோஸ் அதை வந்து அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் சின்னதாக அந்த செதில் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம சாஃப்ட் காப்பியாக வச்சிருக்கலாம், பட் ஹார்ட் காப்பி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணிட்டோம்னா அது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு அப்படியே வரும். பாருங்க மம்மி டேடி. இதுலேயே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது. அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ரிவீல் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக்ஸ் எவ்வளோ ப்ரோ சொல்லலாம், 20,000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துருச்சு அப்படின்னா அண்ணனோட சைல்டுஹுட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த டைமில் இருக்க ஃபோட்டோ வந்து நான் ரிவீல் பண்ண போகிறேன். எக்ஸ்க்ளூசிவாக அதுவும் ஸ்டூடியோவில் தான் இருக்குது. நான் எடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவை போடுவேன். அண்ணன் போடுறதுக்கு முன்னாடிக்கே இதை லேமினேட் பண்ணிடுவோமா? இதெல்லாம் ஆல்பத்துலேருந்து திருடி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து இது வந்து 6x4 ஃபோட்டோ கிடையாது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரே ஷீட்லேயே நம்ம வச்சு பிரிண்ட் எடுக்க முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கான்றதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சின்னதாக அதில் வந்து ஏதாவது டஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஏர் பபிள்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவுமே எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து லேமினேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியது இருக்கும். வாவ், இந்த அவுட்புட் பார்க்கவே அப்படியே கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டுருக்கு. அடடா 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 அருமை. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு, எங்கடா ஏதாவது ஒரு சின்ன மார்க்கிங் விழுந்துருமோன்னு. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்மளோட லேமினேட்டர். ஓகே இங்கே பாருங்க, மம்மி டேடியோட வெட்டிங் ஃபோட்டோஸை லேமினேட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான், ஃபோட்டோஸில் ஏதாவது ஒரு சின்ன டஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துடணும். நீ பார்த்தீங்களா, இங்கே ஒரு சின்ன டஸ்ட்டு அது உள்ளே இருந்ததுனால நம்மளால் அந்த டஸ்ட்டை இது பண்ண முடியல. பாருங்கள், அது சின்ன ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரி அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு புதுசாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இருந்திருக்காது, ஏன்னா ஆல்ரெடி லேமினேஷன்லாம் ரொம்ப நாளாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்குது. வீட்டுக்கு தேவையான சைஸில் டெக்ஸெட் பிராண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் அன்பாக்சிங்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய். அண்ணனோட ஃபோட்டோ, அண்ணனோட ஃபோட்டோ ஒரு 20,000 லைக்ஸ். இப்போ நீங்கள் கீழே லைக் பண்ணிட்டீங்களா? இன்னும் வீடியோவே வரலையே. வீடி சுத்தம் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, அவர் லைக் பண்ணானா? நம்ம கேமராமேன் சேட்டைகள் இவ்வளோ எல்லாம் பாஸ் பண்ணி கிளியராக பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு